நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், உங்கள் தகவல்களை பதிவு செய்யலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு தொடங்கப்பட இருக்கிறது. இதற்காக அனுமதிக்கப்பட்ட அந்த வேட்பாளர்கள் முகவர்கள் அனைவருமே அந்த அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். நம் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 15 மண்டலங்களில் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மண்டலம் 13க்கு உட்பட்ட அடையாறு மண்டலத்திற்கு உட்பட்ட வாக்கு எண்ணிக்கை மையம் இது. இங்கே 168லிருந்து 180 வரை இருக்கக்கூடிய வார்டுகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை மொத்தமாக தமிழகம் முழுவதுமே 270க்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தொடங்குகிறது. இதில் முதல்ல ஒவ்வொரு வார்டுகளினுடைய வாக்குகள் எண்ணுவதற்கு முன்பாக தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. தபால் வாக்குகள் ஏற்கனவே இந்த பணிகளில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் காவல்துறையினர்களுக்கு தபால் வாக்குகள் அந்தந்த முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் தபால் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். இது வார்டு வாரியாக பிரிக்கப்பட்டு இந்த தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படும். தபால் வாக்குகளினுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு ஒவ்வொரு அந்த வார்டினுடைய ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் முதலாவதாக எண்ணப்படக்கூடிய வார்டினுடைய வாக்கு எண்ணிக்கை முதல் சுற்று தொடங்கும். அதிகபட்சமாக இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு வார்டுக்கும் இங்கே பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் 4 அல்லது 5 சுற்று வரை செல்லலாம். மொத்தமாக 14 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கும். எனவே இந்த தேர்தலை பொறுத்தளவில் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டிருப்பதனால வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டிருப்பதனால மிக விரைவாக முடிவுகளை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த முடிவுகளை பொறுத்தளவில் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ஒவ்வொரு வார்டிற்கும் தனித்தனியாக அந்த வேட்பாளர்களுக்கான அனுமதிக்கப்பட்ட முகவர்களுக்கு காண்பிக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்றிலுமே எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, ஒரு மேஜையில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, அந்த வாக்குகள் எவ்வளவு என்பது குறித்து முகவர்களிடம் தெரிவிக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்றும் அறிவிக்கப்பட்டு இறுதியாக அந்த வார்டில் வெற்றி பெற்றவர் யார் என்பதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இன்னும் 8 மணிக்கு சரியாக இந்த நடைமுறைகள் தொடங்கப்பட இருக்கிறது. இதற்காக இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அறையில் தான் இந்த வைத்திருக்கக்கூடிய அந்த வாக்கு பெட்டிகளை இந்த முகவர்கள் முன்னிலையில் அது சீல் உடைத்து அதை திறந்து அதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கும். இதற்கான ஏற்பாடுகளும் அதே வேளையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தளவில் காவல்துறையினர் இங்கே சென்னையில் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் துணை ஆணையர் தலைமையில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 3 அடுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடையாள அட்டை வழங்கப்பட்ட நபர்களை தவிர்த்து யாரும் உள்ளே செல்ல முடியாது. அவர்களுடைய செல்போன் உள்ளிட்ட உடைமைகள் எல்லாமே வாங்கி வைத்து தான் பிறகு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அனுப்புவார்கள். இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி வெற்றி தோல்விகள் கொண்டாட்டங்கள் என்பது ஒரு அளவோடு தான் இருக்க வேண்டும். அது வெளியில் தான் வைத்திருக்க வேண்டும். அது தேவையற்ற சர்ச்சைகளாக பிரச்சனைகளாக ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கான ஏற்பாடுகளிலும் கண்காணிப்பிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். நன்றி சரவணா.